Hello all, welcome to Mysterious Medicos. In the video, we will talk subject THOKI. That is the core Siddha details in the video. Full talk about first, core அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். இவர் வந்து 18 சித்தர்கள்லேயும் தனி சிறப்பு பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பெருமைகளை பற்றி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எதனால் இவர் கோரக்கர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இவர் தான் வந்து நம்ம உலகத்திலேயே முதல் முறையாக கஞ்சாவை பயன்படுத்தி மெடிசனை வந்து கொடுத்தவர். அதாவது கஞ்சாவை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிசீஸ்லாம் வந்து க்யூர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டவர். அதே மாதிரி அது மூலமாக எந்த ஒரு நஞ்சுக்குறிகளும் நம்மளுக்கு வராமல், ஏதோ நம்மளுக்கு வந்து டாக்ஸிக் விஷயங்கள் எதுவும் நம்மளுக்கு வராத அளவுக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே ப்ரிவென்ஷனாகவே கண்டுபிடிச்சவர். ஏன் அப்படின்னா, கோரக்கர் மூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கண்டுபிடிச்சதை வந்து கோரக்கர் மூலி, அதாவது கஞ்சாவோட பேர் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து கோரக்கர் அப்படின்னு இவருக்கு பேர் வந்திருக்கு. இவர் வந்து கலினத்தவர் அப்படின்னு சில புக்ஸில் வந்து சொல்கிறாங்க. இவரோட இடமை வந்து கோவை, அதாவது பெரூர் அப்படின்னு சொல்ல வராங்க. இவர் கொங்கு நாட்டை தான் வந்து அவரோட தலமாகவும், யோக சித்தி இருக்குல்லையே அதில் வந்து சமாதி அடைஞ்சு அருவுருவம் வந்து மக்களை வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு அந்த தலத்தில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து இவர் இயற்றிய நூல்கள். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிட்டத்தட்ட 7-8 விதமான நூல்களை வந்து இவர் இயற்றியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது சித்திரரேகை 200, அதுக்கப்புறம் வந்து திறவுகோள் 100 ஒரு புக் இருக்குது, அதுக்கப்புறம் மேகலை 75, அப்புறம் முத்தாரம் 95, அதுக்கப்புறம் நாதபேதம் 25, தனித்தொகுப்புனே ஒரு 9 பாடல்கள் கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் கோரக்கரோட பேரில் வந்து 2 விதமான புத்தகங்கள் இருக்குது. அப்படி கூட நம்மளுக்கு எம்ஆர்பியில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ அவர் என்ன மூலிகையை கண்டுபிடிச்சாரு, நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்ன இனத்தவர்னு சில பேர் சொன்னாங்க, அது மாதிரி கூட க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீட்டாக ஒரு நோட்ஸில் எடுத்து இந்த நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி செப்பரேட்டாக நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை நம்ம அகாடமியை பற்றின கிளாஸஸோ இல்லை புக்ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.